காரைக்குடியில் பழக்கருப்பையா எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்ற நடிகர் சிவகுமார் தனக்கு சால்வை அணிவிக்க வந்த முதியவரை பார்த்து கடுப்பாகி அவர் கையில் வைத்திருந்த சால்வையை தூக்கி வீசி எறிந்த வீடியோ வைரலான நிலையில் சிவகுமாருக்கு ஏன் இவ்வளவு கோபம் என பலரும் சமூக வலைதளங்களில் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். எம்ஜிஆர் சிவாஜி போன்ற நடிகர்களுடன் நடித்து வந்த சிவகுமார் தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் என்றாலும் கடந்த சில ஆண்டுகளாக சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டு சொற்பொழிவு மற்றும் அறிவுரைகள் வழங்குவது என தனது துறையை மாற்றிக்கொண்டார். தனது இரு மகன்களான சூர்யா மற்றும் கார்த்தியை சினிமாவில் முன்னணி ஹீரோக்களாக மாற்றிய நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியும் வந்தார். ஏற்கனவே செல்ஃபி எடுக்க வந்த இளைஞர் ஒருவரின் செல்போனை கோபத்தில் சிவகுமார் தூக்கி எறிந்த வீடியோ வைரலான நிலையில் பலரும் இவரை கிண்டல் செய்து வந்தனர். இந்நிலையில் யோகா தியானம் எல்லாம் செய்யும் சிவகுமார் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லையே என ப்ளூ சட்டை மாறன் தற்போது ஒரு ட்வீட் போட்டு அவரை பங்கமாக கலாய்த்துள்ளார். யோகா கற்றுக்கொண்டால் மனம் அமைதியாகும், கோபம் வராது என பதிவிட்டு சிவகுமார் யோகா செய்யும் போட்டோக்களையும் வெளியிட்டு வம்பளித்துள்ளார். அவரது ட்வீட்டுக்கு கீழ் சூர்யா ரசிகர்கள் அவரை திட்டி தீர்த்து வருகின்றனர். இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.